இன்றைய நாள் ஏப்ரல் 30 2022 சுபக்ரத்து வருடம் சித்திரை மாதம் 17 அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அமாவாசை திதி. அமாவாசை திதி பிருந்த பிரதானங்கள் பித்ரு திலாசாந்திகள் இதெல்லாம் பண்ணிக்கிறது ஒரு ஒரு குடும்பத்துலேயும் உங்கள் பிரச்சனைகள் இருக்கும், முன்னோர்கள் சார்ந்த சாபங்கள் இருக்கும், அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறையா பேர் கேட்குறாங்க எங்கிட்ட, சார் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் சார், 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறேன் சார்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு ஒரு வட்டத்துலேயும் ஒரு ஒரு கட்டத்துலேயும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தால் தான் உங்கள் லைஃப்பில் நல்லாயிருக்கும். சாந்திகள் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுறது முன்னோர்களுக்கான சாந்த பிராப்தம், அது அந்தந்த டைமுக்கு பண்ண வேண்டிய நிலைமையில அந்த ஜாதகத்தில் தெரியும். அப்போ பண்ணால் கண்டிப்பாக சிறந்து விளங்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியம் டக்குன்னு நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம், சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 3 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 7 முதல் 7:30 வரையும், 10:30 12 வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 வரையும், 5 மணியிலிருந்து 6 வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7:30 வரையும், 9 மணியிலிருந்து 10:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும், பணத்தேவைகள் பூர்த்தி ஆகும், நல்ல நண்பர்களை பார்ப்பீங்க, புது விஷயத்தை ஆரம்பிப்பீங்க, அது கன கச்சிதமாக ஓடும், ரொம்ப அருமையாக இருக்கும் சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு மறைமுகமான வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெற்றி கொடுக்கும், இன்வெஸ்ட் பண்ணாமல் எந்த வெற்றியும் வராதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வெற்றி வாய்ப்புகள் யாருமே தட்டி பறிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குடும்பத்தை மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, குழந்தைகள் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு திடீர் பண உதவிகள், ப்ரமோஷன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம், திடீர்னு ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க உதவித்தொகைகள் அதெல்லாம் கிடைக்கும், பயங்கரமான சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லுவோம். கடகராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, கௌரவம், கன்சல்டேஷன், அட்வொகேட், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு பட்டய கலப்பக்கூடிய நாள், நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும், பேங்க்ல வேலை கிடைக்கும், டீச்சிங் வேலை கிடைக்கும், உத்தியோக பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், சுப விசேஷமான விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். திருமண வாய்ப்புகள், திருமண பந்தங்கள் அதெல்லாம் நடக்கும். குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு செட் ஆகிடுங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கன்னி ராசி நண்பர்களுக்கு கவனம் கவனம் கவனம், தேவையில்லாமல் குழந்தைகிட்ட பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், குழந்தைகிட்டேருந்து எவ்வளோ தூரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரமாக இருக்கணும், யாருக்காகவும் சிபாரிசு பேசக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து நானும் பார்க்குறேன், ரொம்ப வீட்டில் உட்காந்து சும்மா உட்கார முடியல, ஏதா ஒன்று யாருக்கா ஒன்று மெசேஜ் பண்ணுறது, அப்புறம் அவங்க வந்து சரியாக பேசலைன்னு அவங்கள கூப்பிட்டு திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சார் அவர் லம்பட்டு ஹாஸ்டலில் வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது சொல்லுவார், நான் தான் கூப்பிட்டு சொன்னேன் சார், அப்புறம் அப்படி ஆகிப்போச்சு சார்னு சொல்லுவார். வீட்டில் உட்காந்து எதுக்கு இந்த சும்மா இருக்குது இந்த வேலை, வேறு ஏதாவது வேலை இருந்தால் எடுத்து பண்ணலாம்ல, நிறைய புக்ஸ் படிக்கலாம்ல, நல்ல விஷயங்கள் நடக்கும்ல. பெரியவங்கக்கிட்ட அகௌரவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். துலாம் ராசி நண்பர்களுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், சிறந்து விளங்கும், டக்கு 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 டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவீங்க,
கிரகங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நன்னா செட் ஆகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணத்தை முதலீடு போட்டு பணம் பண்ணக்கூடிய வேலை, மணி மேக்ஸ் மணி அப்படின்னு சொல்கிற மாதிரி பணத்தை முதலீடு பண்ணி நிறையா விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். திடமான பண வரவு உண்டு. மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். வெற்றிகள் உங்களை தேடி வரும், நாடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். திட்டங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாள், எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கும். மன ஒற்றுமை இருக்கும். பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை நோக்கி தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். மகர ராசி நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அவங்க கூட சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க. கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். சந்தேகங்கள்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பணம், பொருளாதார ஏற்றம் எல்லாம் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை இருக்கும், மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். பண தேவைகள் பூர்த்தியாகும். திடமான பண வரவு உண்டு. எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ன்னு சொல்லுவாங்களே, இது நடக்கும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும். மீனராசி நண்பர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பணம் பல வகையில் வரும். நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவீங்க, அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். மின்னல் வேகத்தில் நடக்கக்கூடிய அமோகமான அம்சம் சொல்லலாம். பேசியே பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கும். குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் மேலோங்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் துரோண குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.